எல்லோருக்கும் வணக்கம். வாருங்கள் கற்போம் யூடியூப் தளத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்டா, வெண்வெறி பட வினா வகை ஒன்றினை பார்த்து அதை எப்படி இலகுவாக செய்யலாம் என்று பார்க்க போகிறோம். எம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எம்முடைய வீடியோக்களை அதிகம் ஷேர் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோக்களை போவோம். வினாவை பார்ப்போம். தரம் 5 வகுப்பறையில் 15 மாணவர்கள் உள்ளனர். அதில் 8 மாணவர்கள் பேனை வைத்துள்ளனர். 12 மாணவர்கள் பென்சில் வைத்துள்ளனர். முதலாவது வினா, பேனை பென்சில் இரண்டையும் வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை யாது? இரண்டாவது வினா, பேனை மட்டும் வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை யாது? இறுதி வினா, பென்சிலை மட்டும் வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை யாது? ஒவ்வொரு வினாவையும் செய்முறை மூலம் பார்ப்போம். முதலாவது வினாவை பார்ப்போம். பேனை பென்சில் இரண்டையும் வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை யாது? இந்த வினாவுக்குரிய விடையை கண்டுபிடிச்சா மிகுதி இருக்கிற வினாக்களுக்குரிய விடையை இலகுவாக கண்டுபிடிக்கலாம். இந்த வினாவை செய்ய முந்தி அவங்க தந்த விடயத்தை வெண்வெறி படத்தில் குறித்து கொள்வோம். அவங்க முதலாவது தந்திருக்காங்க, தரம் 5 இருக்கிற மாணவருடைய மொத்த எண்ணிக்கை 15 என்று தந்திருக்காங்க. அந்த 15 நான் இங்கே போட்டுக்கொள்கிறேன். அடுத்தது முதலாவது வட்டத்தில் வந்து பேனையை வைத்திருப்பவர்களை குறிச்சிக்கொள்கிறேன். எத்தனை என்று தந்திருக்காங்க? 8. இரண்டாவது வட்டத்தில் பென்சிலை வைத்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று தந்திருக்காங்க? 12. அடுத்தது பேனை பென்சில் இரண்டையும் வைத்திருக்கிறார்கள் நான் இங்கே குறித்து காட்டுறேன். இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்னென்றால், பேனையை வைத்திருப்பவர்கள் 8 பேர் என்று தந்திருக்காங்க. அதே போல் பென்சிலை வைத்திருப்பவர்கள் 12 பேர் என்று தந்திருக்காங்க. 12 × 8 = 20. அதாவது இந்த 20 பேருக்குள்ள பேனை பென்சில் இரண்டையும் வைத்திருப்பவர்கள் வருவாங்கன்றதை நான் வச்சுக்கொள்ளுங்க. அதைத்தான் கண்டுபிடிச்சி நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த இரண்டு வட்டங்கள் சேர்ற இந்த இடத்துல போட போகிறோம். அதே போல் பேனையை மாத்திரம் வைத்திருப்பவர்களை கண்டுபிடிச்சி இங்கேயும், பென்சிலை மாத்திரம் வைத்திருப்பவர்களை கண்டுபிடிச்சி இங்கேயும் போட போகிறோம் என்றதை நான் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ பேனை பென்சில் இரண்டையும் வைத்திருப்பவர்கள் எண்ணிக்கையை காணப்போகிறோம். அதை எப்படி இலகுவாக காண்றேன்டா, பேனை வைத்திருப்பவர்கள் 8 பேர் என்று தந்திருக்காங்க. பென்சிலை வைத்திருப்பவர்கள் 12 பேர் என்று தந்திருக்காங்க. 12 × 8 = 20. இந்த 20 வகுப்பில் உள்ள மாணவர்கள எண்ணிக்கையால் கழிக்க வேண்டும். அதாவது வகுப்பில் உள்ள மாணவர் எண்ணிக்கத்தினை 15 என்று தந்திருக்காங்க. 20 இருந்து 15 கழிக்க வேணும். கழித்து வார விட தான் இரண்டையும் வைத்திருப்பவர்களாக காணப்படுவார்கள். இப்போ 20 இருந்து 15 கழிப்போம். கழிச்சமெண்டா என்ன விட வரும்? 5. இந்த 5 பேர் தான் இரண்டையும் வைத்திருப்பவர்களாக காணப்படுவார்கள். அதை நம்ம எங்கே குறித்து காட்டுவோம்? இங்கே. இப்போ முதலாவது குறைய விடையை கண்டுபிடிச்சிட்டோம். 5 இங்கே அதை போட்டுக்கொள்கிறோம். இப்போ இரண்டாவது வினாவை பார்க்க போகிறோம். பேனை மட்டும் வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை யார்? இதை எப்படி இலகுவாக கண்டுபிடிக்கிறேன்டா, பேனை வைத்திருப்பவர்கள எண்ணிக்கையிலிருந்து இரண்டையும் வைத்திருப்பவர்கள எண்ணிக்கையை கழிக்க வேண்டும். அதாவது 8 இருந்து 5 கழிக்க வேண்டும். கழித்து வார விடதான் பேனை மட்டும் வைத்திருப்பவர்களாக காணப்படுவாங்க. அப்போ 8 இருந்து 5 கழிக்க போகிறோம். 8 இருந்து 5 கழித்தா 3. இந்த 3 தான் பேனை மட்டும் வைத்திருப்பவர்கள். இறுதி வினாவை பார்ப்போம். பென்சிலை மட்டும் வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை யாது? இதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, பென்சிலை வைத்திருப்பவர்கள் எண்ணிக்கையிலிருந்து இரண்டையும் வைத்திருப்பவர்கள எண்ணிக்கையால் கழிக்க வேணும். அதாவது 12 இருந்து 5 கழிக்க வேணும். கழித்து வார விட தான் பென்சிலை மட்டும் வைத்திருப்பவர்களாக இருப்பாங்க. 12 இருந்து 5 கழித்தா 7. அப்போ 7 பேர் தான் பென்சிலை மட்டும் வைத்திருப்பவர்கள். இன்னும் ஒரு வினாவில் நான் உங்களை சந்திக்க. வணக்கம். Thank you.